உலகில் எத்தனையோ கலாச்சாரங்கள் இருந்தாலும் எல்லோராலும் கவரப்பட்டது கௌபாய் கலாச்சாரம் தான். இது தனித்துவமிக்க ஈர்ப்புடையது. காரணம் தொப்பி, துப்பாக்கி, குதிரை, சாரட், மரவீடுகள், தூக்கு தண்டனை, புதையல் தேடுதல் மற்றும் அதே நிலத்தில் வசிக்கும் பழங்குடியினமான செவ்விந்தியர்கள் என வித்தியாசமான அமைப்புடையது. வறண்ட பிரதேசங்களில் வாழும் இவர்கள் குதிரையில் சென்று கூட்டம் கூட்டமாய் மாடுகளை மேய்க்கும் பூர்வீகமுடையவர்கள். ஸ்பெயினிலிருந்து தொடங்கிய கலாச்சாரம் வட அமெரிக்காவில் ஓங்கி வளர்ந்தது. என்றாலும் இதில் பலவிதமான கௌபாய்கள் உண்டு. ஜெர்மன் கௌபாய், இட்டாலியன் கௌபாய், மெக்சிகன் கௌபாய், ஸ்பானிஷ் கௌபாய், தாய் கௌபாய் என்பது போல் இந்த கதையும் 18ஆம் நூற்றாண்டில் நடைபெறும் தமிழ் கௌபாய் என்பதான புனைவு கதையே. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிங்காரத்தின் முகத்தை உற்று பாருங்கள். உற்று பார்த்து விட்டோம். சோலைபுரத்தில் தலைமுறை தலைமுறையாக நாம் பாதுகாத்து வந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷம் டெக்சஸ் முள்ளங்கி எனப்படும் அபூர்வ ரக வைரம். பேங்கில் வாட்ச்மேனாக பணிபுரிந்த இந்த சிங்காரம் தனது அலட்சியத்தினால் அந்த வைரத்தை கோட்டை விட்டு விட்டான். நான் திருடல. யுவர் ஆனர், நீ திருடலன்னு தெரியும். வைரம் காணாம போன அன்னைக்கு மூணு முட்டை பரோட்டா, அரை பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதா சாட்சியங்கள் சொல்லுது. நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு குரட்டை விட்டு தூங்கிட்ட. வைரம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியல. அனாதையான இவனுக்கு படிப்பு சரியா வரல, அதனால நாலாவதோட ஸ்கூல் படிப்பை ஊத்தி மூடிட்டு சீட்டு கட்டு கிளப்ல எடுபடி வேலைக்கு சேர்ந்தான். அங்க இவன் வேலை செய்த சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இவன் நல்லா ஆடுறத பார்த்துட்டு பலர் இவன் மேல பந்தயம் கட்டி ஆட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வேலையும் தெரியாம சுருண்டு கிடந்த இவனை பார்த்து பரிதாபப்பட்ட நம்ம மார்ஷல் பேங்க்ல டெக்சஸ் முள்ளங்கி வைரத்தை பாதுகாக்கிற வாட்ச்மேன் வேலையை இவங்கிட்ட கொடுத்தார். அமிதாப் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன நடந்தது? நானும் அந்த பேங்க்ல வாட்ச்மேனா தாங்க வேலை பார்க்கறேன். அன்னைக்கு நானும் சிங்காரமும் டெக்சாஸ் முள்ளங்கியை சுத்தப்படுத்துற பராமரிப்பு பணியில இருந்தோம். இந்த இதை பிடி. ஐயோ, எத்தனை கோடி வரும்? இதை யாராவது எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஏய், நீயே எடுத்து சொல்ல போல. ஐயா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஓய் யுவர் ஆனர், சுத்த போய் நீங்க போலாம். பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த வைரம் ஒரு மாத காலமாக தேடி ஒரு க்ளூ கூட கிடைக்கவில்லை. அந்த வைரம் இருந்தா தான் மழை பெஞ்சு நம்ம ஊர் செழிப்பா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். மொத்த ஊரை இவனால பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலும் தாமதிக்காமல் இவனுக்கு மரண தண்டனை அளிக்குமாறு கணம் கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ, வேணாம் வேணாம் யுவர் ஆனர், நான் உயிர் வாழறதுக்கு வேற வழியே இல்லையா? வைரத்தை கொண்டு வரியா? உயிர் வாழாது ஒண்ணுதான் வழி. ஆனா என்ன நம்பி இந்த நாலு குழந்தைங்க இருக்காங்க. நான் இல்லனா அவங்க தெருவுக்கு வந்துருவாங்க. ப்ளீஸ் சார், தனக்கு தண்டனை கிடைக்க கூடாது என்பதற்காக பக்கத்து ஊருக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் சென்று 4 குழந்தைகளை தத்தெடுத்து இருக்கிறார். ஐயோ, அப்படி இல்ல. இவர் இல்ல என்றால் என்ன? அரசாங்கம் அந்த குழந்தைகளை பாதுகாக்குமே? சாட்சியங்கள் சிங்காரம் பணியில் இருக்கும் போது தன் முட்டாள்தனமான அலட்சியத்தால் தான் டெக்சாஸ் முள்ளங்கியை தொலைத்துள்ளார் என உறுதியாகிறது. எனவே இந்த சோலைபுரம் நீதிமன்றம் சிங்காரத்திற்கு தூக்கு தண்டனை விதிக்கின்றது.
வேணும். ஹலோ மிஸ்டர் சிங்காரம், எங்களை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி தான் செய்ய போறோம். என் பேரு பிலஹரி ஜேம்ஸ். என் பேரு டகிலாண்டி. ஜடா. என் பேரு குருமா. ஒரு வியாபாரி மூலமா அபூர்வமா வந்த இந்த பேப்பர் நியூஸ பார்த்துட்டு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி உன்னை பார்க்க வந்தோம். எதுக்கு? உனக்கு தேவை வைரம், எங்களுக்கு தேவை நீ. நானா? என்ன சொல்றீங்க? எஸ் தென்கோடி தேசத்துல இருக்கிற எங்க ஊர் பேரு ஜெயசங்கர்புரம். பாரம்பரியமா பாதுகாத்து வர டெக்சஸ் முள்ளங்கிங்கிற வைரம் எங்க ஊர்லயும் ஒண்ணு இருக்கு. அம்மன் கழுத்துல அதே வைரம் சார், சார் அதே வைரம் சார். வணக்கம் சார். என் நாலு குழந்தைங்க அனாதையா இருக்காங்க சார், அவங்கள காப்பாத்தணும் சார். நிச்சயமா இது உனக்கு தரோம். கொடுங்க சார். அதுக்கு முன்னே நீ ஒரு உதவி செய். என்ன சார்? இத முதல்ல பாரு. புண்ணியம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒழுங்கா படிக்க வச்சு ஜெனரல் நாலேஜ் வளர்த்து விடுங்கடா. முண்டங்களா முண்டங்களா. தர்மம் தலை விரிச்சு ஆடும் போதெல்லாம் தர்மம் தர்மடி கொடுக்கும். நல்லா கவனிச்சியா? என்ன? சிங்கம் தன் நிழலை விட வேகமா எடுத்து சுற்றுப்பார் பார். சிங்கம் ஒரு மாபெரும் புரட்சியாளர், அவர் ஒரு நாடோடி. அநியாயம் நடக்கும் போதெல்லாம் அவர் வந்து தட்டி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு மித், ஒரு நம்பிக்கை எங்க தேசத்து மக்கள் கிட்ட உண்டு. கடந்த 4-5 வருஷமா அவர் எங்க போனாருன்னே தெரியல. அதனால அக்கிரமக்காரங்க கை ஓங்கி போச்சு. சிங்காரம், நீ பார்க்க சிங்கம் மாதிரியே இருக்க. அதனால நீ எங்க தேசத்துக்கு வந்து சிங்கமா நடிச்சேன்னா எங்க பிரச்சனை தீரும். என்ன சொல்றீங்க? நீ சிங்கம் மாதிரி வந்து குரல் கொடுத்தா தான் எங்க மக்கள் வீரத்தோட ஒண்ணு திரளுவாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்க தைரியத்தை வெளியே கொண்டு வந்து எங்க பிரச்சனையை தீத்தினா பதிலுக்கு உனக்கு வைரம் கிடைக்கும். அதுக்குள்ள யாராவது வந்து அதுக்குள்ளார உன்னை தேடிட்டு யாரும் இங்க வர முடியாதியா? ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வியாபாரிங்க இங்க வர்றதே அபூர்வம். என்ன யோசிக்கிற? நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லட்டுமா? டேய் சிங்காரம், ஓனரோட சிகரெட் லைட்டர் அது. ஓரூம்க்கு எப்பறா வந்தது? உடனே ஓனர்ட்ட சொல்லி உன வேலைய விட தூக்கம் நல்லே பண்றா. வேணனே ஆசைப்பட்டு தெரியாம எடுத்துட்டனே. இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை லவுட்னா நான் விட்டுறேனா? டேய் என்னடா மிரட்டுற?
அண்ணே தெரியாம பண்ணிட்டேனே இந்த ஒரு முறை நம்ம நிச்சிடுங்கனே நல்லா கவனிச்சிங்களா என்னது என் நழல விட நான் வேகமா அவன் கால்ல விழுந்திருப்பேன் அண்ணே தெரியாம பண்ணிட்டேனே இந்த ஒரு முறை நம்ம நிச்சிடுங்கனே சிங்கம் ஒரு மாபெரும் புரட்சியாளர்னு சொல்றீங்க நான் சாதாரண டுபாக்கூர் ரொம்ப பயந்த சுவாபம் தீபாவளி கூட குழந்தைங்க துப்பாய் கூட சுட்டது இல்ல இங்க பாரு இதனால் வரை நீ எல்லார் காலையும் உழுந்தது உன் குல தொழிலா கூட இருக்கலாம் அர்ஜென்ட்டா அதை மறந்துரு எங்களுக்கு தேவை ஒரு ரியல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்தாச்சு வயிற வேற வேணும் ட்ரை பண்றேன் கொஞ்சம் முடிய சரி பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டா நீ ஒரிஜினல் சிங்கமே தான் எப்படி அச்சி அசல் சிங்கமே தான் பா போதே போதே இங்கேயே 50% பாஸ் ஆயிட்டயா போன உடனே நீ மார்ஷல் ஆயினு மார்ஷல்னா ஊர் தலைவரா பா ஆமா பதறாதே நாங்க சொல்லி கொடுக்கறதே நீ எங்க ஜன கிட்ட சொன்னா போதும் இரும்பு கோட்டைன ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற அக்கிரமக்காரங்க சுத்தி இருக்கிற ஆறு ஊரை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நீ எங்க ஜனங்களை உசுப்பி விடணும் அதான் உன் அசைன்மென்ட் ஏப்பா உன்கிட்ட கொடுத்திருக்க துப்பாக்கி டம்மி துப்பாக்கி நீ சுற்ற மாதிரி ஆக்ட் கொடுத்தா போதும் மறைஞ்சிருந்து நாங்க சுட்டுக்குவோம் ஓகே சிங்கம் போலாமா சிங்கம் சிங்கம் வந்தாச்சு சிங்கமா யோ உன்னைய கைய சொல்றாங்க சிங்கராசா எப்படி இருக்க ஐயா வாங்க சிங்கம் நீங்க இல்லாம இந்த ஊரே சுடுகாடாயிடுச்சு இவங்க கழுத்தி அம்மா தகுலாண்டியோட அம்மா ஆமா அம்மா இவர் பாண்டு பரமு முன்னாள் மார்ஷல் ஓ மார்ஷல் தெரியுமா இந்த சாதி சனத்தெல்லாம் விட்டுட்டு இத்தனை நாள் எங்க இருந்த நாங்க படுற கஷ்டம் இப்பதான் உனக்கு தெரிஞ்சதா அழாதீங்கம்மா யாரை வருத்தப்படாதீங்க இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது சிங்கம் இல்ல மொரட்டு சிங்கம் ஐயா ஐயா நம்ம குலதெய்வ சிலைக்கு உங்க கையால ஒரு மாலை போட்டுட்டு தான் ஊருக்குள்ளேயே போகணும் கரெக்ட் நம்ம கிளின் டீ ஸ்டூட் திறந்து வச்ச ஜெயசங்கர் சிலை உங்களுக்கு தான் தெரியுமே சிங்கம் மாலை தானே போட்டா போச்சு உங்க ஷெயில்ல போடுங்க 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 ஏன் நீ கொடுத்தா போட போறேன் இங்க இருந்தே தான் போடணும் அதுதான் சிங்கம் ஸ்டைல் அந்த சிங்கம் பெரிய சர்க்கஸ் காரனா இருப்பான் போல இதெல்லாம் ஏன் வீரத்தை காமிக்கிறது மாத்திட்டோம் சமாளி சுருட்டை பத்த வச்சுட்டு தான் சிங்கம் இனியும் செய்வார் இது வேறயா எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதான் அங்க போட்டேன் நம்ம சிங்கத்தோட ஸ்டைலே தனிதான் ஐயோ நம்ம தலைவர் என்ன சொல்லிருக்காரு புரியல துப்பாக்கி சுடுற வீரனுக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கணும்னு சொல்லிருக்காரு அந்த கண்களை கௌரவப்படுத்துற விதத்துலதான் இந்த மாலை முதுகுக்கு முதுகுக்கு மாலை போட்ட முற்போக்கு சிக்கே பரவாயில்ல பை பெர்ஃபார்மன்ஸ்ல பின்றோம் இந்த மட்டல பரவாயில்ல ஸ்டேஜ் ஃபேர்லாம் பண்ண இப்ப கூட நம்ம பஜனை கோவில் தெருவுல மண்டை உடைக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு பானை உடைக்கிற போட்டி கேள்விப்பட்டிருக்க அது என்ன மண்டை உடைக்கிற போட்டி இரும்பு கொட்டக்காரங்களுக்கு பொழுது போலனா எங்கால ஒருத்தன தலைகளா தொங்க விட்டு அவங்கால ஒருத்தன் கண்ணை கட்டிக்கிட்டு பானைக்கு பதிலா தலைகளா தொங்குற நம்மளோட மண்டைய புலப்பான் வாங்க சிக்கம் நீங்களே வந்து பாருங்க வாங்க
சிங்கம்டா நம்ம சிங்கம் சும்மா இல்லம்மா தன் நிழலை விட வேகமா சுடுவாரு ஆமா இரும்பு கோட்ட மேல ஒரு கால தூக்கி உச்சா போற நாள் வெகு தூரத்துல இல்லன்னு போய் சொல்றா போட இரும்பு கோட்டை மீது உச்சா போவோம் சிங்கம் இரும்பு கோட்டை மீது உச்சா போவோம் போறியா உச்சா போறதுக்கெல்லாம் வாழ்க சொல்லிட்டு நீதான் ஆரம்பிச்சல்ல சிங்கம் சிங்கம் இவனை வேற காப்பாத்தணுமா இந்த தடவையாவது நம்ம கரெக்டா சொல்லணும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இப்ப நான் அந்த கயிறை சுட போறேன் நல்ல வேளை இப்பவாது சொன்னியே மூதேவி ஊருக்கேசவங்க ஆரம்பத்துல இருந்து பல வகையில பின்னிட்டு இருக்கீங்க போதும் மார்ஷல் ரூம் போறோம் வாங்க போங்க நான் ஷூ சரி பண்ணிட்டேன் உடைஞ்சது அவன் மண்டை மட்டும் இல்ல வேற என்ன மார்ஷல் ரூம் போலாம் இனிமே இந்த ஊருக்கு நான் தான் ஷெரீப் நீங்க ஒரு சீபோசின்னு நிரூபிச்சிட்டீங்க சீபோசினா சிங்கங்களே போற்றும் சிங்கம்னு அர்த்தம் ஆமா இல்ல இனியுமா நாமெல்லாம் அடிமைகள் நிச்சயமா இல்ல நாம ஒற்றுமையா சேர்ந்து குரல் கொடுத்தாதான் கிழக்கு கட்டோட குரல் விலையை நெருக்க முடியும் அவங்களுக்கு எதிரான இயக்கமா மாறுவோம் இந்த முடிவை நான் ஏத்துக்கிறேன் சுயமரியாதை தான் முக்கியம் நாம மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம் அஞ்சு பேர் ஆனா ஆறு கை இருக்கு நானும் உங்க ஏக்கத்துல சேர்ந்துக்கிறேங்க ப்ளீஸ் எறும்பு நுழைய முடியாத இடத்துல கூட இந்த இரும்பு கொட்ட விளக்கை மெல்ல மெல்ல நுழைஞ்சிரும் சுயமா சம்பாதிச்சு இரும்பு கொட்ட குரல் வளைய நெரிக்கணுமா எங்களுக்கெல்லாம் குரல் வளையும் இரும்புடா சின்னப்பா தூக்கு கை ரெடி உங்க எல்லாரும் உயிரும் பிரிய போகுது தொடங்கிடலாமா எஸ் சின்னப்பா எரியறத புடுங்கடா கொதிக்கிறது தன்னாலே அடங்கும்
இனிமே எப்படி 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 சுயமா சம்பாதிப்பீங்க? எனக்கு தேவை உங்க அழிவில்ல. கடைசி வரைக்கும் நீங்க இரும்பு கோட்டைக்கு அடிமையாவே இருக்கணுங்கறதான். அதான் எங்க மாவீரன் கிழக்கு கட்ட தலைமைக்கு கௌரவம். சல்யூட் சார். என்ன ஆச்சு? பாஸ், நாங்க மோசம் போயிட்டோம் பாஸ். நீங்க இரும்பு கோட்டை ஆளுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்களை கற்பழிச்சாங்க. இல்ல பாஸ், நாங்க ஒருத்தங்கிட்ட தோத்து போயிட்டோம். அப்புறம் ஏன் மோசம் போயிட்டோம்னு சொன்னா வேற அர்த்தம் இல்ல? ட்ரெடிஷனல் டைலாக மாத்தப்படாது. யாருக்கிட்ட தோத்தீங்க? சிங்கம் கிட்ட. சிங்கம் வந்தாச்சா? ஏ Laure Get it down yeah Raja Singham Raja Singham Raja Singham bandaje Onai kuda moodai paangi poche Ottai mitte kolvom endre kondatangal bandaje ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும்
ரொம்ப திறமைக்கார பக்கிக. முதல்ல இங்க குடிச்ச போட்டு உக்காந்தவரு காமராமன் கர்ணன் ஒருத்தர். அதுக்கப்புறமா நாலஞ்சு வீடுகள் உருவாகி முதல் தலைவரா வந்தவரு நம்ம மேஜர் சுந்தரராஜன். ரொம்ப நல்லவர். ஒரே விஷயத்த இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாத்தி மாத்தி சொல்லுவாரு. ஐ லைக் திஸ் வில்லேஜ், எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அசோகங்கிற ஒரு கொடிய வில்லங்கிட்ட சிக்கி இந்த ஊரே பிதுங்கிடுச்சு. அவனை அடப்புல போட்டு ஊரை விட்டே விரட்டிட்டு தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் பார்சலா வந்தாரு. அவரோட ஆட்சி காலம்தான் இந்த ஊரோட பொற்காலம். அதுக்கப்புறம் தாங்க ஜெய்சங்கர் இந்த ஊருக்கு தலைவரா வந்தாரு. கௌபாய் இனத்துக்காக அல்லும் பகலும் அயராது உழைச்சது அவர் மட்டும்தான். அவர் நினைவாத்தான் இந்த ஊருக்கு ஜெய்சங்கர் புரம் பேர் வச்சிருக்கோம். அடிபட்டு ஓடி போனாரே அசோகன், அவருடைய அக்கா பையன் தான் இந்த கிழக்கு கட்ட. மூணு தலைமுறையா அவனுங்க ஏதோ ஒரு புதையில தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, அந்த புதையலுக்கான மேப்ப தேடிட்டு இருந்தவன் மெல்ல கவர்மெண்ட் கையில போட்டு சுத்தி இருக்கிற மக்க மனுஷால அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். நம்ம ஊரை சுத்தி ஆறு ஊர் இருக்கு. ஆறு ஊரையும் கண்ட்ரோல் பண்ற வல்லரசா தான் எப்பவும் இருக்கணுங்கிறதா அவனுடைய தரித்திரம் பிடிச்ச ஆசை. கொஞ்ச நாள் முந்தி அணுகுண்டு ஒப்பந்தம் ஒன்னு போட்டிருக்கு. அணுகுண்டு ஒப்பந்தம்? ஆமா. ஐயா, ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பாம்பு பள்ளியை சுடுறதுக்கு கூட எங்கள்கிட்ட தோட்டம் இல்லையா. எங்களுக்கு கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இரும்பு கோட்டையோடு ஜெய்சங்கர் புரத்துக்காரர்கள் செய்து கொள்ளும் அணுகுண்டு ஒப்பந்தம், அதன்படி இரும்பு கோட்டையிலிருந்து மாதம் தோறும் கொஞ்சம் தோட்டாக்களும் வெடிகுண்டுகளும் தருவோம். பதிலுக்கு ஒன்னு, எங்களை கேட்காமல் அதை நீங்கள் வெடிக்க கூடாது. இரண்டு, குழந்தைகள் வேட்டு வெடிக்கணும்னா கூட மூணு நாளைக்கு முன்னால இரும்பு கோட்டையில பெர்மிஷன் லெட்டர் வாங்க வேண்டும். மூணு, ஆணி அடிச்சா கூட சத்தம் வரக்கூடாது. நாலு, கை தட்டும் போது கூட பலமா தட்டக்கூடாது. ஐந்து, அவசரமா கதவுகளை சாத்தி சத்தம் வந்துடக்கூடாது. ஆறு, பெண்கள் வார வாரம் இரும்பு கோட்டையில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். அங்க வரும்போது யாரையாவது கற்பழிச்சிட்டோம்னா கர்ப்பத்தை கலைக்கிற செலவை மட்டும் நாங்களே ஏத்துக்கிறோம். இதுதான் எங்க அணுகுண்டு ஒப்பந்தம். இதுக்கு ஒத்திக்கிட்டு நீங்க கையெழுத்து போடணும். வெத்து துப்பாக்கிய வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள் தோட்டாவது கிடைக்கும். போடுங்க ஐயா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? என்ன டவுட்? குஷு போட்டுக்கலாமா? அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டா? பாஸ். என்ன கேட்டீங்க? குஷு போட்டுக்கலாமா? அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்க. பாம்புக்கு பயந்து ஒளிஞ்ச இடத்துல பல்லிக்கும் தவளைக்கும் சண்டை வந்த மாதிரி பக்கத்துல இருக்க செவ்வந்தியர்களுக்கும் நமக்கும் பல நாள் பகை. உங்களுக்கு தான் தெரியுமே எல்லா பக்கமும் பிரச்சனை. அடிமை வாழ்க்கை. இந்த ஊரோட ஜனத்தொகையே குறைஞ்சு போச்சுங்க ஐயா. யாரும் கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, அது தன்னால உயரும். தானா சால்வ் ஆகும்னு சொன்னேன். இதுதான் இந்த ஊர் மொத்த ஜனத்தொகையுடைய லிஸ்ட். Wish you all the best. All the best, sir. அச்சம் என்ன அடமையடா. பாத்துக்கங்க சார், என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அஞ்சாம முழக்கை. அவன் கிட்டத்துல வந்ததும் சிகப்பு கலர்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஜர்க்காயிடுவான். ஏன்? அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. உலக்கை. எதுக்கு இந்த சிரிப்பு? தெரிஞ்சுக்கலாமா? கலர் சிவப்பு கலர். அட்ட பீரன் ஹார்ட்.
ஒரு கிளாஸ் புரட்சியாளர்கள் ரத்தம் கிடைக்குமா? சுய உரிமையை கேட்டா கோவம் வருதுல்ல? சுய உரிமை தமிழில் எங்களுக்கு பிடிக்காத இரண்டாவது வார்த்தை. நீ சுய உரிமை சங்க தலைவன் தானே, உன்னோட சிகப்பு கலர கொடுத்துடு. நான் உன்னை விட துப்பாக்கி வேகமா எடுப்ப, மோதுவோமா? மோதுவோமா? இப்ப மோதுவோமா? நான் ஜெயிச்சுட்டா உன் ரத்தம் எனக்கு, மோதுவோமா? ரெடி? ரெடியா? ரெடி. இன்னொரு முறை ட்ரை பண்ணலாமா? தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காயா இப்பப்பா? இப்படி சூடு ஜல போல ஜல போல குந்தல கடி ஹோ எனக்கு ஒரு பக்கமா தலைவலிக்குது, இன்னைக்கு வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சார். இது நம்ம ஏரியா, இப்ப பாருங்க ரகலைய. சீட்டு கட்ட ஆட்டம் முடிஞ்சது, அடுத்தது துப்பாக்கி சூடுற போட்டு. தயாரா? உன்னை எச்சரிக்கிறேன், எனக்கு மதம் பிடிச்சிருக்கு. மதம் பிடிச்ச ஏற மடுற பண்றதை நிறுத்த முடியுமா? சினம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட செருப்படி வாங்கினா எல்லாம் சரியா போயிடும். டேய் சிங்கம், ஏய் சுபு, டேய்
நான் தீ குச்சி எடுத்ததுக்கே உங்க ஆளு தீ குளிக்கிறான்னா நான் துப்பாக்கி எடுத்தா இரும்பு கொட்டை தூள் தூள் ஆயிடும். கிழக்கட்டைக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்துட்டேன். போய் கிழக்கட்டை கிட்ட சொல்லு முரட்டு சிங்க வந்தாச்சு இரும்பு கொட்டைக்கு டூல் லைட் போட்டு மாட்டிட்டு ஊரை விட்டு போ சொன்னு சொல்லு போ. போஸ் பாக்ஸ் மூடினு போ. சொல்லாதெல்லாம் செஞ்சு ஊரே காலி பண்ணிடாதரா. சாரிண்ணே. அது சரி அந்த இரும்பு கோட்டை கிழக்கு கட்ட இப்ப என்னதான் சொல்றான். எனக்கு Bloody fools! What a thunder wheel phone on the Tedade! Adane, you look at the rules! Take him away! Ah! That ain't his Amade! This is what they are going to get! Over to Paikilayo, or Totaka Irka Vendia, Yaratala, wherever Tota Matu Potterko, with the Saukis of the Kata Udanier, Tupaki, Taliki Maratuki, Trigger a Sutano, Renda the Saukis of the Kata Udanier, Ungalaka Muna di Nikaranga Talaya, குறிபாக்கணும் மூணாவது சவுக்கு சத்த கேட்ட உடனே சுடணும் துப்பாக்கியில தோட்டா சுற இடத்துல வராம இருந்தா எதிராளி சாக மாட்டான் தோட்டா சுற இடத்துல இருந்தா மண்டை சதிரி போயிடும் நாங்க சொல்ற ரூல்ஸ் படி செய்யாதவங்கள வெளியில நிக்கிற எங்க ஆட்கள் சுட்டு கொன்னுடுவாங்க இப்ப தெரிதா சாவு பயம் நான் என்ன வாழ்க்கை என்ன ஒரு மாதிரி ஆகுற சிங்கம் வந்திருக்கான் ஜெய்சங்கர் புறத்துக்கு என்ன சொல்ற அவளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே ஆமா பாஸ் வந்துட்டான் அவங்களுக்கு இப்பவே ஒரு தெனாவட்டு இருக்கு அத விட்டா பெருசா வளர்ந்து பாத்து அங்கில எங்க விட்டேன் வாழ்க்கை சிங்கம் சிங்கம் நான் பயந்துடணுமா பதட்டத்தோட தப்பு பண்றவன் திருட பிளான் பண்ணி தப்பு பண்றவன் தலைவன் தலைவன் ஜோதி இந்த உலகத்துக்கு நான் தான் தலைவன் Come on, okay, let's go party. தக்காளி சூப் கொண்டு வந்திருக்கேன் அது உங்களுக்கு இல்ல சீப்போ சீக்க குடு நைஸ் சூப் தோல்ல உரிச்சது அப்புறம் வெந்நீர்ல வேக வச்சு இஸ் இட் எல்லா வடையும் எடுத்தாச்சு ஓ மை காட் அப்புறம் கடையும் போது சதையெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கு மைண்ட் ப்ளோயிங் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன் அது என்ன முதல்ல சூப்பா இல்ல தக்காளி சூப்பா
இல்ல வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு சதையெல்லாம் அரைச்சு பில்ட் அப் கொடுத்துட்டு இருந்தியே அதனால கேட்டேன். அல்லக்கு எங்களை எப்பவும் கூட வைக்காதீங்க. அல்லக்கு ஏன் இங்க எப்பவும் உங்க கூடவே இருக்காங்க? விடுங்க சின்ன பசங்க ஏதோ கால சுத்தி சுத்தி வராங்க. வையால பசங்கன்றா? கழுதைக்கு வாக்கப்பட்டான். கூவா முடியும். ஆஹா என்ன டேஸ்ட் சூப். ட்ராவல் அவர ரூட்ட கூட ஃபீல் பண்ண முடியுது. தேங்க் யூ. உண்மையிலே நீங்க ஆளும் கலரா இருக்கிறதால நான் உங்களை பப்பாலின்னு கூப்பிட்டுமா? பப்பாலி அன்னைக்கு உடைஞ்சது மண்டை மட்டும் இல்லைன்னு சொன்னீங்களே வேற என்ன? சாயங்காலம் கோயிலுக்கு பின்னால இருக்கிற குதிரை லாயத்துல மீட் பண்ணுவோம். கிதானே வர சொன்னா எங்க காணுமே. குட் ஈவினிங். உடைஞ்சது மண்டை மட்டும் இல்லை நீங்களே வேற என்ன? அன்னைக்கு உடைஞ்சது அவன் மண்டை மட்டும் இல்ல வேற என்ன? நான் காதல போட்டிருந்த என் தண்டையும் தான். இதுக்கு இவ்வளவு வெக்கப்பட்டு சொல்லியிருக்க தேவையில்லை. அதுவும் இவ்வளவு நாள் இழுத்து உங்களுக்கு ஆறு தண்டை வாங்கி கொடுக்குறேன். வாங்க. சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்தசாரதே தரணியே த்ரியம்பிகே கௌரி நாராயணி. உடைஞ்சது தண்டை மட்டும் இல்லை என் மனசும் தான்.
Oh, here comes our man. Wow, Walkai. Inna, singam, meow, meow, unne garje kadao. Duette paadda. Oh. Adu mattu illa. Oorle adikkadi tuppaki sudra sattam kuda kekkudan. Anu had opened the padi. Avanga kitta weapons kamiya dhaan irukano. I don't understand what's happening. Ippo enna pandrathu? Naan soltuma boss? Sollu. ஏய் ஸ்பேட்டிங்க வெச்சா ஆட்டம் முடியுது. ரெடி ஃபோன். நான் ஜெயசிங்கர் பத்தி மாடுங்கள பத்தி சிங்கத்தை பத்தி பேசுறேன். இவன் காடுங்கள பத்தி பேசுறான். சாரி பாஸ். ஹாய் பக்கி. பாஸ். நிதான் மார்க்கிறது வேற, கண்ணை மூடி நிற்கிறது வேற. எஸ் பாஸ். கலடு. அவங்கள பார்த்தா உணர்ச்சி பூர்வமா அப்போஸ் பண்ற மாதிரி தெரியல. சம்திங் இஸ் ஃபிஷி. பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க மேன். நம்ம ஆளுங்களை அமிச்சு அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்க்க சொல்ல. ஓகே பாஸ். முடிஞ்ச சிங்கத்தை போட்டுடுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான், அதாவது சிங்கத்தோட ஏற்பாடு. உங்க தைரியத்தை சோதிக்கத்தான் இந்த ஒத்திகை. போலாமா? போலாம். ஏய்யா, உனக்கு அறிவு இருக்காது சார். ஒரு சின்ன நடிப்பு கூட சரியா வரல. இவங்க முன்ன என்ன சாதிச்சு என்ன கிளிக்க போறீங்க? இல்ல இல்ல, நீ போற ரூட்ல எங்களை மாட்டி விட்டு தான் போவேன்னு தோணுது. அங்க வெடிசத்தம் கேட்ட உடனே சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி வந்து என் பின்னால் ஒளிஞ்சுக்கிறது. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? முதல்ல உனக்கு தான் துப்பாக்கி பிராக்டிஸ் கொடுக்கணும். கண்ணை மூடுறதுக்குள்ள துப்பாக்கி எடுக்கணும், சுடணும், சுழட்டணும், உள்ள வச்சிடணும். எனக்கு கோபம் வராது. ஏன்னா? ஏன் சிங்கம்? சுடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். தயாரா? Come on! Shoot! இளம் தமிழா, எழுந்துவா, எழுந்துவா, கிளம்புவா. பொங்கியல சொன்னது குதிரையே இல்ல. வர வழியில குதிரைக்கு பஞ்சர்னு சொல்லிடு.
சுருட்டு வேண்டாமே. உங்க ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் முதலா பார்த்தா அதே ஸ்பீடு இன்னும் அப்படியே இருக்கு. முத முத பார்த்த ஸ்பீடா? ஆமா. நீங்க விருந்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு சார் இதெல்லாம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க சிங்கம்? இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க? உங்களுக்காக நாங்க இது கூட பண்ண கூடாதா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு உயிர் அநியாயமா கொண்டுட்டீங்களே சிங்கம். அதோடைய ரெக்கையை மட்டும்தான் உடைச்சேன். ஆளை கொல்லல. கல்யாணம் உத்தரவாளியா எங்க எதுக்கு வந்திருக்காங்க? பாஸ்வேர்ட் ப்ளீஸ். ஜலபல ஜலபல கும் தலக்கடி ஊ ஆ ஊ ஆ. ஜலபல ஜலபல கும் தலக்கடி ஊ ஆ ஊ ஆ. இதுல இருக்கிற ஆயுதங்களை ஜெய்சங்கர்புரத்துக்கு வெளியே செட் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால இந்த சேரட்டை நாங்க அங்க எடுத்துட்டு போறோம். மூணு விதமான குண்டு இருக்கு. புல்லிங் பாம், லான்சர், டைனமைட் கூட இருக்கு. நீங்க குறுக்கு வழியில போய் சிங்கத்தோட ஆளு இருக்காங்களா செக் பண்ணிட்டு இரும்பு கோட்டைக்கு வர உத்தரவு. நீங்களும் உஷாரா போங்க. ஜலபல ஜலபல கும் தலக்கா கும் தலக்கா. ஒரு கூட்டத்துல தலைவன் ரிட்டையர் ஆகாட்டி இதான் பிரச்சனை. காலையில விடியும் போது அந்த ஊரே நாசமாக இருக்கணும். தயாரா இருந்துக்க. இல்ல தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை. எதிரிகளோட தலைகளை வெட்டி காலில் போட்டா எந்த தலைவனும் சந்தோஷப்படுவான். Thank you.
நம்ம சிங்கத்தால ஐம் சாரி நம்ம முரட்டு சிங்கத்தால கிடைச்ச பெரிய வெற்றி இல்லவே இல்ல இது நம்ம ஒற்றுமைக்கும் வீரத்துக்கும் கிடைச்ச வெற்றி ஜெய்சங்கர் புரத்துக்கு வாழ்வு தந்த முரட்டு சிங்கம் பரம சார் நம்ம இப்படியே போய் நம்ம கிட்ட வாளாற்ற அந்த செவிந்தர்களை அழிச்சிட்டு வந்தலாமா Boss. Thank you. Inna man, thothu pona sandaila sathu pona naalu perukaga inda soga paattu paadna nenchikkeengala? Anju kudira pochi man. Roadla pona manchanga adipa kudira kadikuma man. Inda oorla onnu solluvaanga. Paathrakaranukku buddhi mattane. Boss. Ah. Tappu. Adu aathrakaranukku buddhi mattu. Inga enna drama nadathuram? Sanna feeling puttichilla. Paathram andana, mudram andana. Hey, valake. Kopadada man. நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே சொல்லிருக்காரு ஆணைக்கு மட்டுமில்ல சமயத்துல டைனோசருக்கும் அடி சறுக்கணும் நம்ம இப்பதான் நிதான் மார்க்கணும் பாஸ் திரும்ப நான் தப்ப சொட்டனா இல்ல பாஸ் தூத்துட்டு வந்து நம்ம அமைதியா இருந்தோம்னா மத்தூர் ஆட்களுக்கும் நாம பயந்துட்டோம் நினைச்சு நெஞ்செழுத்து வந்துராது Thank you for your concern my dear சோப்புட்டு பாவிக்கு வந்த நம்ம ராபர்ட் கிளைவுக்கு 150 வருஷமா கழுவி விட்டவனுக்கு தானே இவனுங்க ஓகே இந்த ஊர்ல தானே பாதிக்கப்பட்டாலோடிய பாதிக்கப்பட்ட இன்னொருத்தருக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க நடு தெருல நின்னாலும் சரி நடு கடல்ல நின்னாலும் சரி அதுல கூட ஆதாயம் தேடுவானுங்க அத தெரிஞ்சுக்கிட்டானே இம்மா பெரிய இரும்பு கட்டிய இங்க கட்டி இருக்கேன் சரி அது விடு மக்கள ஒண்ணு சேக்கற அந்த சென்டர் பாயிண்ட ஐக்கணும் இந்த சண்டையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிங்கம் அநேகமா செவ்விந்துகளை தான் தாக்கும்னு நினைக்கிறேன் சிங்கத்துக்கிட்ட வாலாட்ல இதான் கதி அப்ரிகா அப்ரிகா சோங்கியா சோங்கியா சோங்கியா
காச்சல காச்சல சோ சோங்கா சோங்கா சகாயத்துக்கு ஹா சோங்கா தும்பி தி சாய தும்பி சங்கா கா சங்கா கோரியா தும்பி டேய் சோங்கா சோங்கா காத்தல காத்தல கங்கே கர்வாரா காத்தல தர்க்கா சவாலோ மல துர தமத கட்ட துர் ஹா கல்லோட இந்த பொட்டி ஒண்ணா கடந்துச்சுங்கய்யா புதையல் இருக்கிற மேப்பு இத்தனை நாளா கிழக்கு கிட்ட தேடிட்டு இருந்த மேப் நம்ம கிளாக் டவர்ல இருந்திருக்கு இருங்க என்ன இதுல பாதி மேப் தான் இருக்கு அப்ப மீதி அப்ப மீதி பாதி எங்கயோ இருக்கணும் சரி இந்த விஷயம் நமக்குள்ளாரே இருக்கட்டும் அடுத்து செய்ய வேண்டியத பின்னால யோசிச்சு முடிவெடுப்போம் அது வரைக்கும் இந்த மேப்ப மார்ஷல் ரூம்ல மறைச்சு வைங்க மட்டனே ஏய் இல்ல மேப் உள்ள இருக்குது வெளிய யாரும் சொல்லிட மாட்டாங்கல்ல ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ப முடியாது அண்ணே என்னென்ன நடக்குது ஊரே மயக்க போட வச்சிட்டாங்களே யோ ஏ மொட்டே நான் உன்ன நம்பி வந்த நீயே அழுற என்னாச்சு மொட்டே இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ஜெய்சங்கர் புரத்தை வைப் அவுட் பண்ணனும் கிளாஸ்மாக்கணும் சியர்ஸ் அடங்கடா என்ன இப்ப தான் புதுசா சவுண்ட் வர நான் முக்கால் மணி நேரமா ஓட விடுறேன் தெரியுமில்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வயிறு கூட வேணாண்ணே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க ப்ளீஸ் நாங்கெல்லாம் தைரியமா இருக்கணும் உனக்கு யார் தந்தி அடிச்சது சும்மா இருடா நீ குறிச்சா லீ கச்சூர் மீச்சா மீச்சா இவன்ரா குமரி பப்பு ஜுலேகர் நீதான் சிங்கமா தமிழ்ல பேசுற அப்ப நீங்க டிரான்ஸ்லேட்டரா ஆமா எனக்கு 14 மொழிகள் தெரியும் கங் பாக்ஸ் மல்லிச்சு கர்லிச்சா டங்க் பா துல்லியா சிங்கம்னா பெரிய பருப்பா ஜ
நீ சொல்குலாத்துர் கேசா ஆத்ரி கேசா மல்லிச்சு நான் யார் தெரியுமா கேசா ஆத்ரி கேசா சிட்ட குட்டபோ இப்ப என்ன நடக்க போது தெரியுமா இங்க சப்ப சிட்ட கிட்டப்பா இங்க சிப்பியாத்துர் இங்க சப்ப தவுதோ உங்க சிப்பியாத்துர் இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கக்க போறா அவங்க அம்மா கொடுத்த போல நீ கக்க போற அண்ணா இது எப்படி என்ன முடியும் தவுட் கேக்குற நேரம் ஆடாது ஜங்கா சுக்க சக்கதர் தூக்கி போறா உள்ள அண்ணே இங்க என்ன நடக்குது தெரியல கத்திக்கப்பல் செஞ்சு விளையாட சொல்றாங்க டேய் நம்மள வேக வச்சு திங்க போறாங்கடா இல்ல மாஞ்சா மா பாங்கடா டர் இன்னிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும் மல்லிச்சு எங்க குல வழக்கப்படி வழியாக போறவங்க பாஷையில தான் கடவுளுக்கு பூஜை போடுவோம் ஜெய்சங்கர்புர சப்ப தெக்க செய்யத்துர் ஜெய்சங்கர்புர பாஷையில ஜர்க்கார மாதிரி ஒரு பாட்டை போடுமா கட்டும்
ஜோக்கர் அசியத்துரம் அசியத்துரம் அடே சிங்கம் அசத்திட்டப்பா அசத்திட்ட காப்பியத்துரம் காரியத்துரம் என்ன சங்கீதம் என்ன சாரீரம் நீ சங்கதிகளை உருட்டி எடுக்கிறப்ப ஆடி போயிட்டோம் இந்துள ராகமே குச்சு பிச்சு லக்ச்சுவா இந்துள ராகத்தை எவனுமே இப்படி பிரிச்சு மேஞ்சதா எனக்கு ஞாபகமே இல்ல ஆமா ஆமா குமரி பப்பு மக்குருட்ட கத்துர் உன் குரு யாருப்பா இளையராஜா இளையராஜா அச்சா பல்லியா வரலாம் சு கல்யாணத்தூர் வெரி குட் அவர் பேரை காப்பாத்திருவப்பா பக்கச்சியா கிழக்கட்டத்துறா அப்ப கொளுத்தி போட்டது கிழக்கட்டியா தான் இருக்கும் எல்லாம் சங்கா நான் ஒரு ரணகுல பேரி எங்க அப்பா பேரு ரணகுல பேரி எல்மி மாந்தி நான் தும்பி என் பொண்ணு பேரு தும்பி கம்பக் எல் தும்பி மல்லிச்சு மல்லிச்சு அதுதான் தும்பி அப்ரிக்கோ 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 வலேவர் வெஜாண்டி போ சே தக்கமன மன்சக் அப்ரிக்கோ இந்த வெஜாண்டி போறதுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறதுல சந்தோஷம் கடவுளே செய்ய 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 சாப்பிடுங்க 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 என்னங்க இது ஓ அதனால தான் இந்த ஊரு பேர் வெஜாண்டிபுரமா வங்காமு வக்காரு கட்டமா கொத்தாரு வலிச்ச சக்கரியா வாழைப்பு வட இருக்கு கத்திரிக்காய் கொத்து இருக்கு எல்லாத்தையும் வழிச்சு அடிங்க சப்பாத்தி ஏத்து கூட விட்டமின் சி ஏத்து அப்பளம் சாப்பிடுமே அதுல தான் விட்டமின் சி நிறைய இருக்கு இதுக்கு பல துளசி கூர் இங்க இருக்கிறதுலயே உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கண்கள் இந்த பாஷா அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருந்தா உன் கண்ணை நோண்டி இருப்பான் சொல்லி தொலைக்கிறேன் சே கச்சாயத்துரா அகர்ச்சி சீ ஆ சிங்கம் இல்லை இல்லை நான் சிங்கம் நுவா நுவா மீ கர் உச்சமால தவசக்கோ பசங்களை பள்ளிக்கூடம்லாம் அனுப்புறது இல்லையா லேவையா கச்சாய குத்திருமா எங்க பசி கேட்டா போலியாத்தா சங்கியாத்தா எங்களை படங்காட்டி போடுறதான உங்க அரசாங்கத்தோட வேலை மா பச்சா தூக்கியா பிச்சா கப்பிக்கல் யாரப்பு சல்து எங்களை பத்தி யாருக்கு அவ்வளவுப்பட்டா அவங்களுக்கு தேவை பீசா கேபிள் கனெக்ஷன் ரெண்டு காண்டம் அவ்வளவுதானே கடவுளே கடவுளே எங்க ஊரே நாங்க சிங்கார வெஜாண்டி பர்மா மாத்துறோம் பிளான் பண்ணி இருக்கோம் மாத்துங்க மாத்துங்க ஐயோ நீ எதையாவது மாத்துங்க யா இப்ப அவசரத்துக்கு எங்க போறது கங்கு தகத்தை சுப்பா எழு தட்டு நக்கியோ டெண்டுக்குள்ள போங்க இதுக்குள்ளயா என்னையா சொல்றீங்க வாங்க தண்ணி டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் லவாலே ஆனா தண்ணி இல்ல வல சுர்ற சுக்க பஞ்ச பக்க இங்க தொங்குது பாருங்க தேர்தல் அறிக்கை பேப்பர் இத தான் யூஸ் பண்ணோம் தேர்தல் அறிக்கையா பஞ்சத்தினால நாகரிகம் கூட வளருதோ அடிச்சுக்கலையா அங்க ஒரு அடிஷனல் டாய்லெட் இருக்கு கம்பெனி கம்பெனி வல கம்பெனி அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றப்பயா அமுக்க அமுச்சேட்ட உங்களுக்கு வரல நோடுங்க தேர்தல் அறிக்கை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பா உள்ள வரியா எல்லாரும் ஒரே சைஸா இருக்காங்க யார் யாவீங்க அசைவ செவிந்திருக்கலாம் சாப்பாடு எடுத்துட்டு போக வந்திருக்காங்க சமைச்சிருந்தா கொடுத்துட வேண்டியதானே அவங்க மனுஷ கறியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க இது இன்னைக்கு எத்தனை பேர் சாக போறோமோ என்ன சுகம் ரேபோ
இது மேட்டரா இப்போ 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 பாருங்க சொல்றதெல்லாம் செய்றீங்களா அப்ப ஓஜா 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 ஐயோ 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 டிஸ்கோ டிஸ்கோ ஏய் பரவாயில்லையா உங்க சிங்கத்துக்கிட்ட தீயும் இருக்கு புத்தியும் இருக்கு சங்க சங்க பாலே சங்க மீ சலிய பலாய தும்பி கேன பசங்க ஓடிட்டாங்க ய ய ய உஞ்ச விட்டுறதா கைய காலெல்லாம் உடைச்சு சூப் போச்சு உண்மையிலே நீ தான் பசி போசி சங்கி தக்க சங்கி நன்றி ரொம்ப நன்றி ஓஹோ கர் சிங்கம் என்ன கர் சிங்கம் ஒண்ணு புரியலையே பத்து கர்ல டக் பத்துல்ய கத்தி உன்ன போய் சிங்கம்னா பெரிய பருப்பான்னு கேட்டம் பத்து யா தொட்டக் பத்துல்ய கத்தித்து உன்மேல்மே நீ பெரிய பருப்பு தான் நிரூபிச்சிட்டப்பா कल्याण கடிப்பியா सीपोसी நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா இரும்பு கோட்டை கோரண கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்டிரலாம் எனக்கு சரியின் தான் படுது ஏ மொட்டை இல்ல ஏதாவது பிரச்சனைனா என்ன போட்டு வேக வச்சிட போறோம் என்ன பிரச்சனை நான் சமாளிச்சுக்கலாம் வாப்பா மாப்பிளைக்கு சம்மதம் இது மாப்பிளைக்கு சம்மதம் சரி சரி சிங்கத்துக்கு சம்மதம் வா பக்குப்பா வீட காக்கர் வீட காக்கர் ஏ மாப்பிளை சிங்கம் ஏ மாப்பிளை சிங்கம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சம்மதம் மட்டும்தான் இப்ப நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் அப்புறம் பக்குப்பா யாச்சோ கெல்கிமா பரமசர் செவிந்தர் குரூப் கூட்டமா வந்துட்டாங்க செவிந்தர் அம்மா ஐயோ என்னப்பா சொல்ற நம்ம செவிந்தர் தலைவர் பொண்ண நம்ம சிங்கத்துக்கு பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்களாம் நம்ம சிங்கமும் கல்யாணத்துக்கு ஒத்திட்டு சந்தோஷமா வராங்க ஓ நீ அந்த முட்டாள் முதல்லயே சொல்லிருக்க வேண்டாம் நாங்க பதறி போயிட்டோம் நீ பதறி வீனனு தெரியுமா நல்ல விஷயம் தானடா சரி சந்தோஷமா விஷயம் தான வாங்க வை சிங்கம் வை என்ன தப்பா நினைச்சுக்காத பாப்பாலே டக்லாண்டியும் விருமாவும் கட்டாயப்படுத்தி தான் இதை பண்ண வச்சாங்க நம்மோட பிரிவால தான் இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே அந்த இஞ்சி இடுப்பழகி தும்பிய எனக்கு பிடிக்கவே இல்லை இது ஒரு விபத்துங்க வை சிங்கம் வை இதத்தனமா இவ்வளவு நேரம் சொன்னேன் மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேக்குறேன் ஸ்டாப் இட் சிங்கம் Thank you.
மச்சுட்டி லோ மச்சுட்டி பெரியவர்களே தாய்மார்களே சூசி மாவுல கமால் போத் ஹாந்தர கட்டுன்லி கா நாங்க அனுமதிதரா இருப்பு பாதையை போடுங்க இருப்பு பாதையெல்லாம் போட முடியாதுங்க ஏற்கனவே கிழக்க கிட்ட இன்ஜினியர் எல்லாம் கடத்திட்டு போயிட்டான் நேத்து நம்ம சயின்டிஸ்ட் பிலகிரி ஜேம்ஸையும் கடத்திட்டாங்க என்ன சொல்றீங்க கிழக்கட்ட லகாத்தூர் நேத்து உங்களை தேடி தொங்கப்பாறை பகுதிக்கு போனவரை இரும்பு கொட்டை ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என்னமோ அந்த மேப்னால தான் ஏதோ தொந்தரவு வந்திருக்கும்னு தோணுது அபி மேப்ப பக்கத்தோ மேப்புனா தக்கா மேப்புனா என்னன்னு கேக்குறாரு ஹா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மேப் கிடைச்சது அதுவும் பாதி மேப் தான் இருக்கு நடையத்த மேப்ச்சிக்கா சனாயத்த துக்கோ வச் ஏலுத்து பப்பத்தலையா சூ வச் இதே மாதிரியே ஒரு துணி அவர்தே இருந்துதான் அது எங்க இருக்கு ஊர்லயே வச்சிருக்கீங்களா வா லங்கு ஜங்கு வாங்க இல்ல சுக்கத்தோ என்ன கொன்றுவியா இல்ல ஒரு நிமிஷம்ங்கற லீ லுத்தோ லீ கல்ட்ரா இச்சி அப்ப தக்கறா ஐ திங்க் இதா மேப் நினைக்கிறேன் மேப் அப்ரிகோ லமியா லமியா அடவுளே நன்றி நன்றி அது சாட்சா யூஸ் பண்றார்ல அதான் நார்து ஆமா மேப் ஆஹா சூப்பர் இன்னொரு பாதி கிடைச்சாச்சு அப்படினா போதையில் நமக்கு தான் எங்க போறீங்க ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க உணர்ச்சி வசப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை எனக்கு தோன்ற வழிய சொல்றேன் ஆனா அது கொஞ்சம் கசக்கும் Wow, this is it. என்ன அராஜகமா எங்களுக்கு அது தேவையும் இல்ல ஓ அப்படியா அப்போ நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் அவரை பார்த்துட்டு நீங்க பேசுங்க கேட் தட் ரெடி ஆட் தட் யாரும் பயப்படாதீங்க நம்ம லட்சியம் நிறைவேற எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த அயோக்கியம் கிழக்கு கட்டைய உலக்கையால அடிச்சே வரட்டும் Enough of that blathering. Stop it, Mr. Billigary James. Hey, இந்த ஆளை உள்ள குட்டின் போய் உப்புல முட்டி போட வச்சு தள்ளையில நல்லா குட்டுங்க மே. தெரியுமாவே? இப்போ என்ன சொல்றீங்க? புதையில எடுப்பீங்களா? மாட்டீங்களா? வீரமா? நீங்க தயாரா? அப்ப நாங்களும் தயா. பாஸ் மேப் நம்ம கைக்கு வந்தாச்சு. நாமளே எடுத்துக்கலாமே. தேவையில்லாம இதெல்லாம் எதுக்கு பாஸ் 40 வருஷமா இந்த மேப்ப பத்தி நான் ஆராய்ச்சி பண்ற மேன் அண்ணன்வா எனக்கு தெரியும் ரூட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓ ஆனா ரெட்டி நிஸ்கரானங்களே காட்ல பூந்து பூந்து ரூட்டை ஈஸியா கண்டுபிடிச்சுடாங்கோ சில நேரத்துல சிங்கத்தை கடைமா வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் என்ன மேன் என்ன முடிவு பண்ணீங்க என்னங்க திடுதிப்புன்னு புதையில எடுத்துட்டு வர சொல்றாங்க முடியாதுன்னு சொல்லி துப்பாக்கி எடுப்போம் அவசரப்படாதீங்கப்பா விவசாயத்துக்கே சீப்படும் போது இந்த புதையலை வச்சு வாரி கொட்டிக்கு போறது ஒண்ணு இல்லைன்னு தானே நம்ம இந்த முடிவுக்கே வந்தோம் அந்த புதையலை எடுத்து கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த சேதாரமும் இல்லாம இருக்கும் சண்டேன்னு இறங்கிட்டா அப்புறம் நம்ம சாதி சனங்களே இழக்க வேண்டியதான் இருக்கும் என்னமா சொல்றீங்க நாம எதுக்கு போனோம் இந்த பாருங்க அம்மா சொல்றது சரின்னு படுது 13 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க மறந்துடாங்க அவங்க கோரிக்கையை முடிச்சு கொடுத்துட்டு முழுசா விலகிடுவோம் சிங்க இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அது சரி என்ன இல்ல இல்ல அது சரின்னு சரி ஒத்துக்கிறோம் இதுதான் எங்களுடைய கடைசி டீல் ஓ வெரி குட் ஐ ரியலி அப்ரிஷியேட் எப்பவுமே நீங்க இன்பு கொண்ட சொல்றத தான் கேட்கணும் ஆனா ஒண்ணு உங்க கூட எங்க ஆளுங்க ரெண்டு பேரும் வருவாங்க எப்படி கால்குலேஷன்ஸ் தான் நம்ம ஹிஸ்டரி பாஸ் கூட போக போறது யாரு வேற யாரு என்னோட ரெண்டு கண்கள் நீங்க தான் ஏன் பாஸ் உங்களுக்கு ஒரு கண்ணு தானே என்னடைய
நீங்க தானே சொல்லணும். தண்ணி தானே கேட்டேன். டேய் என்னடா லுக்கு? ஒரு குதிரை மேல இன்னொரு குதிரை போறத இப்பதானே பாக்குறேன். ஏழு வயத்துல யாருக்கு அமையுமோ வா பாப்போம். நான் கண்ணிராசினா எனக்கு தான் அமையும். பார்த்தா மாத்திரம் கிடைச்சிருமா? ரை தான். இங்க வாடி. இந்த தத்தாரி பொருக்கு உடம்பு போற மச்சம்டா. வில்லியே மடக்கிட்டானே. மடக்கிட்டானா? எதுக்கு ஜர்க்கு? ஐயோ ஏ பக்கி தங்கா ராஜாத்தி, ஐயோ ரத்த வருதே ரத்த வருதே. நான் என்ன பண்ணுவேனா? இந்த நேரம் பார்த்து சப்பாத்தி கள்ளி பொடி வரல. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறிக்கா என் பட்டுக்குட்டிய காப்பாத்து. ஏண்ட சொல்ல ரொம்ப வலிக்குதாடா? ஏண்ட கண்ண அப்படி என்ன குரு குருன்னு பாக்குறேன். கூட பேச மாட்டீங்களா? மௌனம் கூட குறைவான பேச்சுதா? உங்க மௌனத்தோட அர்த்தம் எனக்கு என்னன்னு புரியும். உயிரை எடுக்கிறதே.
really got a grudge. Run with Tim, so she focused on my nuts. முன்னாடி மூணு பேர் புதிய எடுக்க வந்திருக்காங்களா? எத்தனை பேர்? இந்தாங்கனே எட்டு பேர்னே. ஒன் வே போன் மா ரிட்டர்ன் வரணுமா? ரிட்டர்ன் சொல்ல முடியாதுனே, வந்தா தான் வருவோம். இக்கி கம்பத்தியா கத்தத்தூர் இந்த ஸ்டெம்ப் மலைக்கடையில தான் எங்கயோ இருக்குன்னு போட்டுருக்கான். ஏட்டு தியா டுத்யாலி தோண்டி பாக்க சொல்றாரு. அந்த இடம் நல்ல அந்த இடம் தோண்டுங்க. வெயிட் வெயிட் என்ன ஏதோ மூடி தெரியுது. மத்தியானி காக்கி சமக்கி மண்ணு ரொம்ப இறுகி இருக்கான். தோண்டு தோண்டு. அதெல்லாம் என்னாச்சு? கையால திறக்க முடியாது. ஏய் அங்க பாரியா, நம்ம தங்கராசமே சுப்புனி உலக படையெடுத்து வந்தப்ப குத்த ஆரம்பிச்சவங்க இன்னும் குத்திட்டு இருக்காங்க. ஆமாப்பா, உருள்றவன் நம்ம முட்டக்கன் முரளி. கடவுளே புதையலி அட பாவி சிதைய சிதைய ஜாகர ஜாகர சுப இழு இழு சக்கரைய சிதைய துக்கோ
ஆழம் ரொம்ப இருக்கும் ஜாக்கிரதையா நில்லுங்க ஏய் மேலே என்னந்து பாருங்க ஐயா இச்சிக்கான இப்படி போனோம் இது எங்க போகுது ஒரு சாயர்ல உன்னைய மாதிரியே இருக்குல்ல ஏய் எவ்ளோ பெரிய கும்ஃபு புத்தர் இதிகசல தயப்புதர் இந்த இடத்துல தான் புதையல் எங்கயோ இருக்கும் என்ன இது பில்லர் என்னமா எழுதி இருக்கே மெக்கன்னா ஸ்பில்லர் இங்கு குத்தவும் ஆ என்ன நேர் வளருது கலைய கச்சப்பா நல்ல கட்டம கதூர் கர கஜ்பா நல்ல பாள பண்ணுங்க அது தொடர இடத்துல தான் புதையல் இருக்கும் அள்ளிட்டு போயிரலாம் வாங்க வாங்க நல்ல துரா இப்படி போது பாருங்க கர 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 வாங்க 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 கலேச்சக்க ரப்ப தங்கப்பா நேர் மறந்துச்சு இந்த பாறைக்கு பின்னாடி தான் எல்லாம் இருக்கும் பாறை பாருங்க கர 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 வாங்க 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 ஏய் பாதே இந்த புதையல் இடத்தின் வெளிப்புற சிலையின் பராமரிப்பு பப்பி ஜவுளி ஸ்டோர் பனகல் பார்க் சைடுல எங்கள் கடை தீப்பிடித்தால் தப்பிக்கும் வசதி உண்டு இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே அடச்சி பொறம் போக்குங்க எது எதுக்கு ஸ்பான்சர் பண்ணனும்னு வியவஸ்தை இல்ல கட்டையால் அடிக்கணும் உதயல் இங்க தான் இருக்கணும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க ஏய் வேலை புலப்புலாம இம்பட் பெரிய சிலை எங்க வந்து கட்டி வச்சிருக்காங்களே கத்தாமே ஏ கம்பக்ஷ் எவ்வளவு பெரிய சல படுத்துக்கிட்டு பார்த்தாலே பாய்தான் தெரியும் போல இருக்கேன் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணு தோணுது புத்தர் கையில இருக்கிற டாலர் பாருங்க அந்த டாலர்ல இருக்கிற குறியீடு தான் வழின்னு நினைக்கிறேன் டாலர் காட்டுற வழி 1 2 3 அங்க இருந்து சிலைய நோக்கி 1 2 3 7 அத அப்ளை பண்ணி பார்க்கலாமா 1 2 3 இங்க சத்தம் இங்க வேற மாதிரி சத்தம் வருதுல அம்மா எங்க ஆமா கோத்ரிச்சோ அதிகேசா சொல்லி ஆச்சோ கம்பக்ஷ் மல்லிச்சு இங்க தான் இருக்கணும் தோணுங்க தோணுங்க தலை தலை ஏதோ தெரியுது தோணுங்க 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 ஐயா ஏச்சா விக்ரமா தோணுங்க அங்க அங்க தான் இத தோண்ண உடனே முதல்ல கிடைச்சிரும்ல முதல்ல தோணுங்கயா ஸ்டார் மார்க் தெரியுது பாறையிலே மூடி மொத்தமா கொட்டி வச்சிருக்கான் கரண்டியோட வந்திருக்கேன் மறுபடியும் கோகையா என்ன புதையல் இருக்கும்னு பார்த்தா இன்னும் இறங்கணுமா என்னால முடியாது கம்பக்ஷ் மல்லிச்சு ரத்தியோ சித்தாயா
அவனா என்ன அனுப்பிவிட்டு வேடிக்கை பாக்குறானுங்களே, உள்ளேந்து என்ன கிளம்பி வரப்போகுதோ கண்ணே தெரியலையே. இங்க யாராவது குடி இருக்காங்களா? என்னையா கழு இத்த தண்டி இருக்கு? ஹாமில்டன் யூனிவர்சிட்டி. என்ன இது? டாக்டர் ஜோன்ஸ். டாக்டர் ஜோன்ஸ் நம்ம இந்தியானா ஜோன்ஸ்ல வருவாரு. ஓ, அவரா? அந்தாலும் இங்கேயும் வந்துட்டாரா? ஏய், இதான் அந்த கதவு. சுபு, போய் தரங்க. முடியல பாஸ். சோ, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை இழுத்தும்னா அந்த கதவு திறக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க. இங்க நோடிக்கிட்டு அங்கிட்டு போய் பார்ப்போ. அண்டா கா கசம் அபு கா திறந்து திறக்கலையே. அய்யோ, சாரி. வீடு போனிதான் ஆளாளுக்கு அடி வாங்கினதான் மிச்சம். ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே உட்காருங்க. சாத்தியா உட்காருங்க. எல்லாரும் ஸ்டூல்ல உட்கார்ந்த உடனே திறக்கிற சிஸ்டம் போல் இருக்கு. ஆத்ரி கே சார், ஆத்ரி கே சார். மல்லிச்சு, எனக்கு ஒரு ஐடியா தோணும். என்னது? ஸ்டூல்ல இருந்து டிக்கி எடுக்காம தப்பி தப்பி போவோம். மார்ச். சின்ன வயசுல விளையாடுறேன் உலக சார். ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? கதவை தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இப்படி தவி தவி போறதா உத்தேசம்? எந்திரிச்சு நடக்கலாமே. ஆமால, இங்க என்ன இருக்க போதும்? பயத்துடுற வெந்நீர் கால்வா பார்த்து. இப்ப பாத்தியா, சொன்ன கேட்டா தானே? இரும்பே காணாம போச்சு. இதெல்லாம் எல்லாம் கடந்து அந்த வாய்க்குள்ள போனுமா? சூப்பர் பாஸ். இதுல ஏறு. ராட்ன தாயா, ஏறு. சுத்து ஏறேன். அங்க ஒரு ஏணி இருக்கு பாஸ். இலிச்சியா பிடிச்சு மக்காச்சியா, இந்த சிலையோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயா போயா ஏரியா. போ.
காச்சு வேதுர் என்ன எலவுடா இது சிங்கம் முதல்ல உள்ள போட்டோம் சின்ன ஐட்ட நீங்க பண்ணிட்டு இதல என்ன பலியாக பாக்குறீங்களா வைர வேணுமா வேணாமா வேணும் போ சிட்டையா சிட்டையா பாத்து பாத்து சிட்டையா பாத்து சிங்கம் கர் காச்சலார் சிங்கம் இருக்கியா இல்லையா ஒண்ணும் பிரச்சனை இல்ல உள்ள வாங்க जाड़ी தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இங்க வந்து படம் நடத்துறாங்க எஸ் பதிலுக்கு உண்டான எழுத்து மேல காலை வெச்சி வெச்சி போனாதான் கள்ளு உள்ள போகாது மாத்தி வெச்சிட்டோம் உள்ள போய்டுவோம் ஆமா இப்படியே போய் அடுத்த கேள்விக்கான இடத்தை போய் ரீச் ஆயிடலாம் அதையே ஃபாலோ பண்ணி பண்ணி போணும்னா பதில் இருக்கிற இடத்த ரீச் ஆயிடலாம் சரி முதல் கேள்வி படிங்க தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தமிழ் எனக்கு அத்துப்படி 1330 சே தப்பு 33 பக்கி கேக்குறது பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அது இந்த ஜென்மத்துல கிடைக்காது அதுக்கே சிரிப்பு ஒரு நிமிஷம் உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 மொத்தமா சேர்த்தா 269 ஓவல் சஞ்சி ஏ இ ஐ ஓ யு எக்ஸாக்ட்லி அப்போ மொத்தம் 274 சூப்பர் இந்த ரெண்டு 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 அங்க இருக்கு ரெண்டு ஆமா கரெக்ட்டா நம்பர் மேல கால் வச்சு போணும் பாத்து பாத்து போ பா யோ அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட கிடைக்காதியா பாத்து அம்மா ஓகே ஓகே எங்க உள்ள போன் தெரியலையே ஓகே பா எனக்கு ஒரு டவுட் என்ன முதல்ல 274 தான சொன்னோம் இப்ப பார்த்தா 2 4 7 னு வந்திருக்கோம் ஐயோ தப்பா ஆமாமா வா முதல்ல இருந்து வந்தலாம் ஒரு நிமிஷம் முதல்ல சொன்னதா தப்பு 247 தான் சரி இல்லனா கீழ விழுந்திருப்போம் ஆமாமா டேய் கூருகட்ட முன்னங்கள ஆளப்பா ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து எங்களை பரலோகத்தை கருப்ப பாத்தீங்களாடா பொங்கு தமிழனுக்கு இன்னல் விளைவித்தா பொங்கு தமிழனா பொங்கல் வைக்கறவனா ரொம்ப கோபப்படுவாராம் உலகத்துல தன் இன எங்க பாதிக்கப்பட்டாலும் அப்படியே பொங்கி எழுந்துருவாராம் பொங்கு தமிழனுக்கு இன்னல் விளைவித்தால் அதாவது அல்லையிலே மிதித்து அகதிகளாக அலைய விட்டால் என்ன செய்வீர்கள் ஏ உணர்ச்சி பெருக்கோடு கிரிக்கெட் பாப்போம் பி திரைப்பட ரிலீஸ் அன்று கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்வோம் சி நல்லா தின்னுட்டு டிவில கலக்க போவது யாரு பாப்போம் டி டீ கடையில ஓசி பேப்பரை படிச்சிட்டு வெட்டி நியாயம் பேசுவோம் தெளிவா அடிக்கிறானே உணர்ச்சி பெருக்கோடு கிரிக்கெட் மேட்ச பாப்போம் அது தப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாசத்துல ஒரு நாள் தான் கிரிக்கெட் படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும்தான் பாலாபிஷேகம் ராத்திரி 10:30 to 11 மட்டும்தான் கலக்க போவது யாரு ஆமா ஆனா 24 மணி நேரம் வெட்டி நியாயம் பேசுறது டீ கடையில மட்டும்தான் அது நம்ம கலாச்சார உடமைங்க ஆனா ஆமாப்பா சங்க இலக்கியங்கள கூட இந்த டீ கடையில வந்து பேசுறத மிகவும் சிறப்பா குறிப்பிட்டாங்க யா 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 என்ன புரிஞ்சது சீக்கிரம் சீட் எடுத்து படிப்பா இவர்களில் யார் ஆள வந்தான் ஏ ஜனாதிபதி
பி ஜனாதிபதியின் மச்சான், சி ஜனாதிபதியின் மகன், டி நடிகர் கமலஹாசன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து வந்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். கம்பக் மனுச்சு, நடிகர் கமலஹாசன் தான் சரியான விடை. ஆள வந்தான்னா ஆள்றவன். அப்போ ஜனாதிபதி தான் சரியான பதில். ஜா தா இங்க இருக்க. ஜா சேஃபா நா அங்க வா வா வா. தி 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 புதையல் எடுக்க வந்த கூறுகட்ட முண்டங்களா. எப்பவுமே புதையல ஒளிச்சுதான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியே இருக்கிற கும்ஃபு புக்தர் சிலையோட கையில் இருக்கிற டாலர்ல தான் புதையல் இருக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பாக்ஸ திறந்ததும் இந்த இடம் மெல்ல மெல்ல இடிய ஆரம்பிக்கும். சீக்கிரமா ஓடுங்கடா மூதேவிகளா. இதனால் அறியப்படும் நீதி, ஆரம்பத்துல அறிவில்லாம இறங்கிட்டோம்னா கடைசி வர கஷ்டப்பட்டு தான் கரை ஏற வேண்டி இருக்கும். இன்னொரு பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்குறேன், என் வாழ்க்கை பூரா காத்துட்டு இருந்த அந்த புதையல் புதையல குடுக்கு. நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. உங்க பாத்து இல்லையா, அதுதான். What a surprise. I know you love surprises, my boss. Shall I? Yeah, please. உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளாலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாஸ் நீங்க. Yes. In God we trust. கக்க கட்ட இத வச்சுக்கனே, இந்த உலகத்தையே வாங்க போறா. ஏய் யாரா செய்யாதீங்க, துப்பாக்கி கீழே போடு. பிச்சை ஏக்கர் சபாஸ்டா சிங்கம், இந்த டிஸ்ட் நீ எதிர்பார்க்கல. என்னைக்குமே கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். என்ன பண்ற, என்ன நுண்ண பண்ற? கருப்பாடுலனா கதை நகராது தம்பி. இந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் இல்லாதது, நமக்கு மட்டும் இருக்கிறது. சிரிப்பு மாத்திரம் இல்ல,
நம்பிக்கை துரோகம் தான். டக்லாண்டே நம்ம விலை கொடுத்து வாங்கினது சிங்கத்துக்கு தெரியாது. ஒத்துக்கிற மேன் புத்திசாலியா இருக்கவன் ஹீரோ. ஆனா அதி புத்திசாலியா இருக்க வந்தான் மேன் வில்லன். தர்மம் ஜெயிக்கும்னு நீங்களா நினைச்சுக்கும் போதெல்லாம் இதான் ஜெயிக்கும். உங்க சிங்கத்தோட பணம் தான் எனக்கு வேணும். அப்பதான் அந்த ஆத்மந்த கூடத்தை அறக்க முடியும். All the best boys, come on, jump. யாராவது காப்பாத்துங்களே. சுயா விப்பா. லக்கையா உத்தத்த கக்கையா பத்தத்த தூர். அட பாவிங்களா. புதையில எடுத்துட்டு கழுகுகளுக்கு படையலா போட்டு போயிட்டீங்களேடா. கவய கக்கா கத்தையா பத்தத்தா. கழுகு இப்ப கவிடு போகுதுரா. டேய் சாக போற நேரத்துல யாருக்குடா டிரான்ஸ்லேட் பண்றீங்க பேச்சே குறங்கடா கூ யாரு அண்ணே நான் இரும்கோட்டையால குத்தி கொலை பண்ணிட்டேனே சந்தோஷம் முதல்ல அவுத்து விடுற மூதேவி சிங்கம் மரட்டு சிங்கம் ஹே நீ ஒரிஜினல் சிங்கம் இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா சமாதானம் பேச கூப்பிட்டு கோழ மாதிரி ஒளிஞ்சிருந்து சுட பாக்குறியா மிஸ்டர் சிங்கம் ஐ அம் சாரி பவர் என் கண்ணை மறைச்சிச்சே ப்ளீஸ் ப்ளீஸ் சிங்கம் இதுக்கு மேல நீ என்ன மன்னிக்க வேணாம் ஷூட் மீ சிங்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டு உன்னை கொல்றது என் நோக்கம் இல்ல கிழக்கு கட்ட நான் உன்னை நம்புறேன் இனி யாரையும் தொந்தரவு பண்ணாத வாழ்க்கைய வாழப்பார் This is your turning point, Mrs. Singham. இப்போ நீ பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போற சிங்கம் சிங்கத்தோட அடையாளம் இனிமே என் கால்ல தங்கம் எங்க போச்சு அன்னைக்கு வைலியே சத்து இருக்கணும் You are duplicate Singham. நீங்க ஒரு சேஞ்சுக்கு இப்போ தபேலா மிருதங்கம் உருட்டும் லோக்கல் சிங்கர்லா எல்விஸ் பிரஸ்லிக்கும் இசைக்குள் மடமாவுக்கும் ஈக்குவல் ஆகுமா பாஸ் பாஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க ஜெய்சங்கர் புறம் நமக்கு அடிமைதான் ஆனாலும் அங்க இருந்த ஜி ராமநாத ஐயர் கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இவங்க எல்லாம் எல்விஸுக்கு ஈக்குவலா பெரிய இசை மேதைகள் பாஸ் ஒரு தடவை கேட்டு பாருங்க சிச்சுவேஷன் பின்னி பின்னி பெடல் எடுத்துடும் ஃபீலிங்ஸ் ரொம்ப தான் போட்டு தேக்கறேன் இப்ப பாருங்க பாஸ் பட்டு முகத்து சுட்டி பெண்ணை கட்டியணைக்கும் இந்த கைகள் வட்டமடிக்கும் வண்டு கண்கள் திட்டமனைக்கும் இந்த கரைகள் துள்ளுவதோ இளமை Thank you.
தொடர்ந்து வருவது ஆயிரத்தில் ஒருவன். ஜெய்சங்கர்புரத்து மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க கூட செவ்விந்தியர்களும் வந்திருக்காங்க. அம்பு விட்டது அவங்க தான். சிங்கத்தோட பல பிடுங்குங்கள். ஒன்னா சேர்ந்து உங்க தலைவனை பார்க்க வந்திருக்கீங்க. டேய், ஹியர் கம்ஸ் யுவர் சிங்கர். கைத மேல சிங்கம் போட்ட பாத்துக்கிறீங்களா? பாருங்க உங்க சிங்கத்தை. Oh my God! Hey, Mr. Daglandi, இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்கறேன். அடே சண்டாளா, படுபாவி, நீ எவைத்துல தான் பிறந்தியாடா? கூட இருந்துகிட்டே இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா? உன்னை பெத்த நான் தான்டா பாவி, நான் தான் பாவி. உன்னே என்னையும் இவனே சாதாரண மசாவடி கூடாது. எப்படி நான் சொல்றேன், நீ கழுதையில வந்தத பார்த்தத விட நான் செத்துருக்கலாம் ஐயா. நம்ப வச்சு ஏமாத்திட்டடா. ஏய் ஏய் ஏய், ஷட் அப் யுவர் மவுத். நான் யாரையும் ஏமாத்தல மேன், நான் வீரன். யாரையும் ஏமாத்தணும் அவசியம் இல்ல. உங்க சிங்கத்தை வீரன் சூரன் சொல்லிக்கிறீங்க, அப்ப வச்சுக்கலாமா? ஒரு போட்டி விளையாட்டு போட்டி இல்ல, வாழ்க்கையை தீர்மானிக்கிற போட்டி. இரும்பு கோட்டைக்கும் சிங்கத்துக்கும் நடக்க போற போட்டி. எல்லாரும் வீட்டுல சோர்தான துண்டிங்க, ரோஷம் இருக்குதா உடம்புல? உங்க சிங்கத்துக்கிட்ட நாங்க தோத்துட்டா, நாங்க எல்லாரும் இந்த கோட்டை காலி பண்ணிட்டு போயிடுறோம். சப்போஸ் ஒருவேளை உங்க சிங்கம் எங்க கிட்ட தோத்து போயிடுச்சுன்னா எனக்கு என்ன குடுப்பீங்க? ஆயுசு முழுக்கும் நீங்க எல்லாருமா சேர்ந்து என் எண்ணெய் கிணத்துல வேலை செய்யணும். நீங்க எல்லாருமா என் காலுக்கு அடிமையா இருக்கணும். இதுக்கு சம்மதமா? கண்டிப்பா சம்மதம். சிங்கம் பொறுப்பால வீரன். நமக்கு நிரந்தர அடிமைகள் கிடைக்க போறாங்க. போவல்கே, போய் பெரிய வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு பண்ணு. போ சிங்க, யோசிக்காத, அவனுங்களுக்கு கருமாதி பண்ணிட்டு வா. போ போ. உங்க சிங்கத்துக்கு இந்த துப்பாக்கியில மூணு புல்லட் போட்டு இருக்கு, ஆனா நாங்க ஆறு பேரு எங்களை ஜெயிக்கணும். இது அநியாயம் இல்லையா? எங்களுக்கு இதுதான் நியாயம். இது எங்க நிலம், இங்க நாங்க வச்சதா சட்டம். போட்டி மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கும்.
மாட்டிக்கிட்டியே போலி சிங்கம். இப்ப முதல் ரவுண்ட்ல மூணு பேர். ஒரு நிமிஷம் இங்க வந்த நிக்கே சிங்க மாதிரி சாயல்ல மட்டும் இருக்கிறவர் எனக்கு தெரியும். இனிய உயிர் தாங்க, கிழக்கட்டிய நம்பி போன என்ன ஏமாத்திட்டான். நான் இறந்தத மறைச்சிடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் நான் மறுபடியும் வருவேன்னு எல்லாரும் நம்பட்டோம். மக்களுக்கு நம்பிக்கும் போராட்ட குணமும் நல்ல தலைவன் இருந்தா தான் வரும். வாழறதுக்கு காத்தையும் தண்ணியை விட உரிமையும் சுதந்திரம் தான் முக்கியம். சிங்கம், இப்ப உண்மையான சிங்கமா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீரம்ங்கிறது கத்தியிலயோ துப்பாக்கியிலயோ இல்ல, மனசுல இருக்கு. அம்மாவை சுட்டப்ப நீங்க எப்படி துப்பாக்கி எடுத்து சுட்டீங்க? உணர்ச்சி இருக்கிறோம் வீரன். நீங்க வீரன், நீங்க உங்களை நம்புறீங்களோ இல்லையோ, எங்க ஜனங்கள்லாம் உங்களை நம்ப. ஆல் தி பெஸ்ட். ஒரே புல்லட்டு, நாங்க ரெண்டு பேர். Thank you.
அடிமைப்படுத்திய ஆள்ற முதலாளிங்க எல்லாருமே கடைசியில அதே மக்கள் கிட்ட அடி வாங்கி சாகறதாண்டா வரலாறு. வாங்க உள்ள வாங்க, யோசிக்காம காலமே வா, பயப்படாதீங்க, எல்லாரும் ஒண்ணா வாங்க 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 எல்லாரும் வாங்க. இருவத்தி அடிச்சு நாசமாக்க வாங்க. எவனை விடாத அடி வாங்க. உனக்கு சேர வேண்டிய வைரம் பெரிய புதையலையே எங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. எங்க எல்லாருடைய நினைவு பரிசா இந்த டெக்ஸஸ் முள்ளங்கியும் உங்களுக்கு தரோம். அது மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்ச இந்த புதையல்ல ஒரு பாதியை நீங்க எடுத்துக்கணும். எனக்கு இந்த வைரம் போதும். இத வந்து இந்த மாகாண குழந்தைகள் படிப்புக்கான நிதியா தர. நல்ல கல்விதான் நல்ல சிந்தனையும் தைரியத்தையும் கொடுக்கும். அப்படி நல்ல கல்வி கிடைச்சிட்டா யாருக்கு யாரும் அடிமையாக தேவையில்லை. அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வியை கொடுப்போம். வைரத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை விட்டுட்டு போறீங்களே.